ஐயப்பனை தர்மசாஸ்தா என்று அழைப்பதையே. புலியை வாகனமாக கொண்டு தவக்கோலத்தில் சபரிமலையில் அமர்ந்து அருள் பாலித்து வரும் அருக்கடல் தான் ஐயப்பன். மகிஷி என்ற அரக்கியை வதம் செய்ய அவதரித்தவர் ஐயப்பன். மற்ற கடவுள்களுக்கு மாலை அணிந்து விரதம் இருப்பதை விட ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விரதம் இருப்பது கடினம் என்றாலும் ஐயப்பனுக்கு மாலை போடும் பக்தர்கள் அதிகம் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த வகையில் ஐயப்பனுக்கு உள்ள மற்றொரு பெயரான தர்மசாஸ்தா என்ற பெயரின் பொருள் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். சாஸ்தா என்ற வார்த்தைக்கு உன்னத ஆட்சியாளர், கட்டளை இடுபவர், ஆள்பவர் மற்றும் தவறு செய்பவரை தண்டிப்பவர் என்று அர்த்தம். முருகப்பெருமானை பிரம்ம சாஸ்தா என்று அழைப்போம், ஏனெனில் அவர் பிரம்மனுக்கு கட்டளையிட்டவர். வீரபுத்திரரை தக்ஷ சாஸ்தா என்று அழைப்போம், ஏனெனில் அவர் தக்ஷ பிரஜாபதியை தண்டித்தவர். ஹரிஹர புத்திரனை தர்மசாஸ்தா என்று அழைக்கப்பட காரணம், அவர் தர்மத்தை நிலை நாட்டி ஆட்சி புரிகின்றார். தர்மம் என்பது மனித வாழ்க்கையின் ஆணிவேர். தர்மம் சர உண்மையை பேசு என்று வேதம் கூறுகிறது. இந்த தர்மமானது ஒரு மனிதன் அறவழியில் நடப்பதற்கான பாதையாக இறைவனால் ஏற்படுத்தப்பட்டது. ஒருவன் எப்போது தர்மத்தை நிலை நாட்டுகின்றானோ அப்போது நல்ல செயல்கள் அனைத்தும் தானாக நடக்கும். கிருஷ்ண பரமாத்மாவும் கீதையில் இதை தான் சொல்கிறார். எங்கு தர்மம் அழிகிறதோ நான் அங்கு வந்து தர்மத்தை நிலை நாட்டுவேன் என்றும், இந்த தர்மத்தால் தான் இன்று அகிலம் தழைத்து நிற்கிறது என்றும் கூறுகிறார். ஒருவன் எப்போது தர்மத்தை நிலை நாட்டுகின்றானோ அப்போது அந்த செயல் இந்த அகில உலகத்தையும் பாதுகாத்து அவனையும் தெய்வீகமானவனாக மாற்றுகிறது. நாளடைவில் இந்த தர்மம் அவனை தெய்வீகத்தின் பிரதிநிதியாக மாற்றுகிறது. அந்த தர்மத்தை நிலைநாட்டும் பகவானாக ஐயப்பன் இருப்பதால் இவரை தர்மசாஸ்தா என்று அழைக்கிறோம். சாஸ்தா யோக நிலையில் அமர்ந்திருக்கும் குரு ஆவார். இவர் சாஸ்திரங்களை எடுத்து உபதேசிப்பவர் மற்றும் அதன்படி வாழ்பவர். இதை உணர்த்தவே சபரிமலை ஐயப்பன் சன்னதியில் 18 படி ஏறியவுடன் மோட்சத்தை தரும் தத்துவமசி என்ற மகா வாக்கியம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 18 படிகளும் 18 தர்ம தத்துவ நூல்களை குறிக்கின்றன.